ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி, அதாவது கடையில் வைக்கும் இல்லைங்களா இந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி, அதை தான் போடலான்னு இருக்கேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மரவள்ளிக்கிழங்கு அடை செஞ்சேன். ஆனால் மரவள்ளிக்கிழங்கு அடை முன்னாடியே நான் போட்டிருக்கேன், அதனால் அதை நான் வீடியோ எடுக்கலை. இது வந்து சிப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடணுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களது இந்த வெஜிடபிள் கட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா உங்களுக்கு வந்துச்சுன்னா அதில் சீவிக்கலாம். நீட் நீட்டாக அரிஞ்சிக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு சீவிக்கலாம். எனக்கு கொஞ்சம் சரியாக வரல என்னுடைய வெஜிடபிள் கட்டரில், நைஸாக வருது. அது சிப்ஸ் போட தான் வரும். இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் கத்தியாலே கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சீவி பார்த்தேன், நைஸாக வருது, ரொம்ப நைஸாக வருது. கொஞ்சம் வந்து சில சமயம் அந்த கிழங்கு வாட்டமும் இருக்கும், கிழங்கு சிலது ரொம்ப நைஸாக வரும், சிலது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த கட்டரில், வெஜிடபிள் கட்டரில் கொஞ்சம் சீவுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து கத்தியாலேயே அப்படி நைஸாக நீட் நீல வாக்கில் அப்படி வெட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி வெட்டிட்டேங்க. இதே மாதிரி இந்த ஃபுல் கிழங்கும் என்ன ஒரு அரை கிலோ தான் இருக்கும், அதில் ஃபுல்லாக இது மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இதை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க. இந்த பபுள் பபுளாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று ஹீட் ஆயிடுச்சான்னு போட்டு பார்த்தேன், ஒன்றே ஒன்று பரவாயில்ல, ஹீட் ஆயிடுச்சா, அதனால தான் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம நிறையா போட்டுக்கலாம். போட்டவுடனே பார்த்திங்கன்னா அதில் ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நிறைய இந்த பபுள் பபுள் பபுளாக வரும். இந்த பபுள்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அப்படி லைட் ப்ரௌனாக வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து எடுத்துடலாம், நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், இது நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை வெட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம், இல்லை உங்களுக்கு கட்டரில் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மரத்தில் இருக்கும் கட்டர், அதில் வந்து ஈஸியாக வரும். நல்லா நீட் நீட்டாக ஃபஸ்ட்டு சீவிக்கிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு அப்படியே பிடிச்சிட்டு திரும்ப அப்படியே சைடு வாட்டத்தில் அப்படியே சீவினிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே குச்சி 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 குச்சாக வந்துடும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இதை ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மழை நேரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கிறதா இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதுக்கு தான் இது செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு டாப்பியாக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மரவள்ளிக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், ஓரளவு எல்லாமே இந்த நுரைச்சி வந்ததெல்லாம் அடங்கிடுச்சு, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டு நல்லா அந்த பபுள்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒன் மினிட் அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இது எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து வெறும் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த சில்லி பவுடரும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா குளிக்கணும், அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வந்து வேண்டாம் காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை வெறும் உப்பு கூட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் குளிக்கிட்டு சாப்பிட்லாம். இல்லை காரம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும் நல்லா. இந்த மழை நேரத்துக்கு டீ காஃபியோட கொஞ்சம் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்கு தான். நம்ம கடையில் வாங்கிறத விட வீட்டிலே செஞ்சோம்னா ஆயிலெலாம் நல்லா ஆயிலாக இருக்கும். ஒரு பத்து நிமிஷம் தான், ஒன்றும் இல்லை, கட் பண்ணுறதுக்கு தான் நேரம். அதுக்கப்புறம் பொறிக்கிறதுக்கெலாம் சீக்கிரம் சீக்கிரம் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு சீசன் தானே, எங்கே பார்த்தாலும் விற்கும் மரவள்ளிக்கிழங்கு. நிறையா ரெசிபி பண்ணலாம். மரவள்ளிக்கிழங்கு வடை போட்டிருக்கேன், வேக வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அடை போட்டிருக்கேன். இப்போ வந்து சிப்ஸு, சாதாரணமாக சிப்ஸ் போடுறது கூட போட்டிருக்கேன். இது வந்து ஃபிங்கர் சிப்ஸு, செஞ்சு பாருங்கள். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். வெறும் மிளகாத்தூள் உப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை, போட்டு அப்படியே குளிக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னொரு சுவையோடு அடுத்த காணொலியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன், நன்றி. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் மாதிரி வருது இல்லைங்களா, நீங்களும் உடனே போட்டு சாப்பிட்றீங்க. இந்த மழை நேரத்துக்கு சூப்பரான ஸ்நாக் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.